ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அருள்தான் துறவரத்திற்கு சிறந்த துணை. அப்போ துறவு மேற்கொண்டவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியமும் திருவள்ளுவர் துணை இல்லாமல் வராது. அப்போ என்ன செய்கிறான்? உருகி தியானம் செய்தால் இவனுக்கு உணவு தானே வரும், உடை தானே வரும், செலவுக்கு பணம் வரும், ஒரு தங்கு கன்று வீடு கிடைக்கும். உருகி தியானம் செய்தால்தான், இல்லை என்றால் கிடைக்காது. இவன் துறவு மேற்கொள்ளும் போது பூர்ண அருள் இல்லாத மக்கள், ஆசனுடைய ஆசை இல்லாத மக்கள் துறவு மேற்கொண்டால் என்ன ஏற்படும்? அடுத்த நேரத்துக்கு சோற்றுக்கு என்ன செய்யறது? யாரிடம் கேட்பது? பசி தாங்க முடியவில்லை, போய் சொல்லுவான். உணவுக்கே போய் சொல்லுவான், பிறகு உடைக்கு போய் சொல்லுவான், மற்ற செலவினங்களுக்கு போய் சொல்லுவான். என்ன காரணம்? தலைவனுடைய ஆசி இல்லாதனால். இது அரைவுக்காட்டுத்தனமான ஒரு செயல்பாடு. பூஜை செய்து இவன் நல்ல உருகி தியானம் செய்தால் எல்லாம் தானே நோக்கி வரணும். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் பிறரை நம்பினேன்னு சொல்லுவார் ராமலிங்கசாமி. நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை நம்புகிறேன். இன்று மதியம் நீ எனக்கு சோறு தர வேண்டும் என்று ஆசானை கேட்டால் போதும், உணவு தானே வரும். இருக்குமிடைந்தேடி என்பசிக்கு அண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பினார் பட்னத்தார். அது மாதிரி ஆசானை கேட்டு உணவு கேட்குறான். ஐயா மாட்டோடை இல்லை, நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறான். குழந்தை கொடுப்பாங்க, செலவுக்கு பணம் வேணும், குழந்தை கொடுப்போம். அப்போ எதை கேட்க, யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும்? அதே சமயத்தில் உன்னுடைய திருவடியை உருகி தியானிக்க நீ தான் அருள்ச்சின்னு கேட்கணும். இந்த துறையெல்லாம் இப்படி கேட்டு தான் பெற்றுடணும். இதற்காக இந்த வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு அருள் பலன் இல்லாத மக்கள் திடீரென்று துறவு மேற்கொண்டால் போய் சொல்லுவான், மந்திரம் செய்வான், அருள்வாக்கு என்பான், தாடி வைத்து கொள்வான், காவி கட்டுவான், கண்டபடி பேசுவான். அவனுக்கு ஒட்டுமே ஒரு பொருளே தெரியாது. நாங்கள் பேசினால் எப்போது பேசினாலும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பற்றி தான் பேசுவோம்.